சூஃபி ஞானிகள் காட்டக்கூடிய பாதை சேவை மனப்பான்மை. சேவை மனப்பான்மை அற்றவன் வந்து பிறருக்கு தீங்கிழைப்பவன் அப்படின்னு சூஃபி ஞானிகள் கூறுறாங்க. ஆபத்தில் உதவாத குணமும் ஆபத்தை விளைவிப்பதுதான் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. சேவை புரிகிறவனோ அதனால் ஏற்படுற இருமாப்பினால தனக்குத்தானே தீங்கு செய்பவன் ஆகிறான். இந்த இரண்டு நிலையிலிருந்தும் விடுதலை பெறுவதே சாஸ்வாதமான நிலை. ஒரு சீடன் வந்து ஞானிகிட்ட வர்றான், எனக்கு இப்போ மிகப்பெரிய செல்வம் கிடைச்சிருக்கு, அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகிட்ட கேட்குறான். ஞானி வந்து சொல்கிறாரு, உன் விருப்பப்படி செய் அப்படின்னு சொல்கிறாரு. சீடர் வந்து இல்லை இல்லை அப்படின்னு அவசரமாக மறுக்கிறான். மறுத்துட்டு எதை செய்தா எனது ஆத்ம நலன் பெறும் என்பதை மட்டும் கூறுங்கள், அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஞானி உன்னே சில நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சீடர் ஒரு 7-8 நாள் கழித்து ஞானியை சந்திக்க வர்றாப்படி ஞானி ஒரு பெருமூச்சு விட்டார். விட்டுட்டு, உனக்கு என்ன வழி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, உன்னோட செல்வத்தை நீயே செலவிட்டா உனக்கு பயனில்லை, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அளித்தால் அதுவும் அப்படித்தான் பலனற்று போகும், ஆலயங்களுக்கு அதை அளித்தால் சமயவாதிகளின் பேராசைக்கு தீனி போடுவதா அது அமையும், அதை ஏழைகளுக்கு அளித்துவிட்டால் உன்னுடைய உன் கருணை உள்ளத்தை எண்ணி நீ மகிழ்வதால் உனக்குள் ஏற்படும் தற்பெருமை உன்னை பாதாளத்தில் சரித்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சீடர் ஒன்று இருக்கிறையிலே ஓரளவு நல்ல வழி எது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஏழைகளுக்கு அழித்து விடு, அவர்களுக்காவது அது பயன் தரட்டும் அப்படின்னு சொன்னார். ஆபத்தில் உதவாத குணம் ஆபத்தை விளைவிப்பது தான். அதே போல் சேவை புரிபவன் அதனால் ஏற்படும் இருமாப்பில் தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்கிறான். இந்த இரண்டில் இருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் சூஃபி ஞானிகள் காட்டக்கூடிய பாதை.